Shirdi Sai Ishwaram Vande Satgurum Karunakaram. Sai Ram, Jai Sai Ram. சைபாபாவின் சத்யவாக்கு சைக்குடும்பவர்களுக்கு பேரன்புகளுடன் நிலானி. இப்பிறவியில் நாம் நினைக்கும் ஆனந்த வாழ்க்கை வாழ நமக்கு வழிகாட்ட அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு அகல ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற நம் விருப்பங்கள் எல்லாம் தங்கு தடங்கல்களின்றி நிறைவேற தன்னை உணர எல்லோருக்கும் ஒரு குரு கண்டிப்பாக தேவை. குரு இவ்வாறு இருப்பார் அவ்வாறு இருப்பார் என்று ஒரு இலக்கணம் கூற இயலாது. நமது மனம் யாரிடம் அடங்குகின்றதோ யாரிடம் வசப்பட்டு லயிக்கின்றதோ அவரே நமது குரு. நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பவர் குரு. நம் கர்ம வினைகளை தான் தாங்கிக் கொண்டு நற்பலன்களை நமக்களிப்பவர் குரு. நம் குருவின் வார்த்தைகளை கேட்டு நம் குருவின் ஆசிகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டே ஒவ்வொரு குருநாளையும் வெற்றிகரமாக துவங்கலாம். என் அன்பின் பிரியமே, நீ எதற்காக என்னிடம் வந்தாயோ, எதை கேட்டு என்னை தேடி வந்தாயோ, எந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி வந்தாயோ, அத்தனையையும் சுகமாக்கி தருவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை உனக்கு தரப்போகின்றேன். ஆனால் அதை பெறுவதற்கான தகுதியை நீ வளர்த்து கண்டாயா? உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் கண்மணி. இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளும் நீ அறிமுகமாகின்ற புதிய சூழல்களும் தான். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயோ தவிர சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் அல்லவா? நடக்கும் பொழுது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமல் போய்விடும் அல்லவா? நீ பிறந்த போதே கூசுகின்ற வெளிச்சத்தை பார்த்து பழகினாய். கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அரியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள பொழுதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும், தொடர்ந்து முன்னேறவும் முடியும். எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க உன்னால் முடியும். ஆனால் நீ சாயின் பிள்ளை என்றோ நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காக்கும். நீ என் மேல் வைத்த நம்பிக்கை நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். யாரிடமும் நீ நான் சரியாகத்தான் இருக்கின்றேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபிக்க போராடாதே. மற்றவர்களிடம் உன்னை நிரூபிப்பதற்காக உன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. யார் உன்னை புரிந்து கண்டாலும் புரிந்து கொள்ளாமல் சென்றாலும் உன் சாய் உன் மனதை நன்கறிவேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். இந்த சாய் ஒருவனே போதும். உன்னுடைய திறமைகளுக்கு யாரும் அங்கீகாரம் தர தேவையில்லை. உன்னுடைய சிறப்புத்தன்மைகளை யாரும் பாராட்ட அவசியமில்லை. நீ எந்தளவு எதிர்பார்ப்புகளை கடந்து செல்கின்றாயோ அந்தளவு ஏமாற்றம் அடையாமல் முன்னேறி செல்வாய். இதனால் ஒரு உண்மையான தனிப்பட்ட சுதந்திரத்தை நீ அனுபவமும் செய்வாய். நீ மிகவும் தனித்துவம் வாய்ந்த என் பிள்ளை என்பதை உணர்ந்துக்கள். உனது ஆக்கப்பூர்வமான முயற்சியில் கவனம் செலுத்து. என் துணையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் சிறந்த வெற்றியை நிச்சயம் பெறுவாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளாதே. எந்த நிகழ்வை பார்த்தும் பயப்பட்டு விடாதே. எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கள்.
உன் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் நான் ஒருவனே. பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்களும் உண்டு. அதையும் நான் அறிவேன் கண்மணி. ஆனால் அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. இதை நீ அறிந்துக்கள். மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து விட்டால் மரம் பட்டுவிட்டது என்று முடிவெடுத்து விடுகின்றோமா? இல்லையே. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைவில் வைத்து காத்திருக்கிறாய் அல்லவா? அப்படியே இந்த துன்ப நாட்கள் முடிவிற்கு வந்து உனக்கு இன்பம் சேரும் அந்த பொன்னான காலம் துவங்கப் போகின்றது. நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அது நடக்கப் போகின்றது. நீ எதை கேட்டு என்னிடம் கைகளை ஏந்தினாயோ அது கிடைக்கப் போகின்றது. வியாழன் என்று இந்த வாக்குறுதியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தால் இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன். நம்பிக்கையோடே இரு, நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். ஷிரடி சாயீஸ்வரம் வந்தே சத்குரு.